ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு எஸ்கே அக்வா. நான் உங்கள் சசி பேசுகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரௌன் அலர்ஜி. அதாவது இப்போ நம்ம மரைன் அக்ரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு 15 டேஸ்லேருந்து ஒரு 30 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் அலர்ஜி வந்து கன்சியூம் ஆகும். ஸோ ஸ்டார்டிங்லேயே கன்சியூம் ஆகலாம், இல்லை கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் கூட கன்சியூம் ஆகலாம். ஸோ இது வந்து எதனால் வந்து இந்த ப்ரௌன் அலர்ஜி வந்து கன்சியூம் ஆகுது? இது நம்ம வந்து சாண்டெல்லாம் நம்ம வருது, கிளாஸ் இங்கிலீஷ் எல்லாமே நாலா பக்கமும் வந்து ப்ரௌன் அலர்ஜியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இது வந்து க்ளீன் பண்ணுறது கரெக்டாக தப்பா? இந்த அலர்ஜி இருக்கிறதுனால வந்து குட்டா பேடா அப்படின்னு நிறைய குவஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதிரி நக்கர் வந்து எப்படி செட் பண்ணணும்னு தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட்டே இருக்குது, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களாலே வந்து ஒரு மரீன் அக்வாரியம் செட் பண்ண முடியும். ஸோ இப்போ ப்ரௌன் ஆல்ஜி, அதாவது இந்த ஆல்ஜி வந்து ஸ்டார்ட் ஆகுது எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா வந்து ஆரோ வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ மரீனுக்கு வந்து வந்து ஆரோ வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்காக வந்து போர் வாட்டர் வெல் வாட்டர் எதுவுமே வராது. ஸோ அதுவும் டிடிஎஸ் வந்து 50 கீழே தான் இருக்கணும். ஸோ 50 கீழே இருக்க பட்சத்தில் வந்து நம்ம வந்து மரீன் டேங்க்ல வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ சால்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம், அண்ட் தென் டாப் அப் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம ஆரோ வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுற பட்சத்தில் வந்து அந்த வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சிலிகேட் இருக்கும். அதாவது சிலிகேட் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து ஒரு கெமிக்கல் மாதிரி தான். ஸோ நம்ம குடிக்கிற தண்ணி எல்லா தண்ணியிலுமே தான் சிலிகேட் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து நம்ம மரீன் டேங்கில் யூஸ் பண்ணும்போது வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்க்லேயே தான் சைக்கிளிங் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேங்க் வந்து மெச்சூர் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா வந்து NO3 வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நைட்ரேட் வந்து அதிகமாச்சு அப்படின்னா வந்து அதாவது ஒரு 30-40 ppm கிட்டத்தட்ட ஏறும். ஸோ அப்படி ஏறுற பட்சத்தில் வந்து இந்த நைட்ரேட் அண்ட் தென் சிலிகேட் இது ரெண்டுமே இருக்குது இல்லையா, ஸோ இது ரெண்டுமே வந்து ஆட்டம்ஸாக மாறி டை ஆட்டம்ஸாக மாறும். ஏகப்பட்ட டை ஆட்டம்ஸாக மாறி அப்படியே வந்து ப்ரௌன் ஆல்ஜியாக அங்கங்கே வந்து ஒரு செடிமெண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ப்ரௌன் ஆல்ஜி வந்து உங்கள் டேங்க்கில் வந்து கன்சியூம் ஆகும். ஸோ சிலிகேட் வந்து இருக்கிறதுனால வந்து ஒரு பிரச்சனை கிடையாது, ஆனால் இந்த NO3 அதாவது நைட்ரேட் இருந்தாலே வந்து ஆல்ஜி வந்து கன்சியூம் ஆகும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். நீங்கள் வந்து NO3 ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த ஆல்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ சிலிகேட் இருக்கிறதுனால வந்து பிரச்சனை இல்லை, ஆனாலும் சிலிகேட் நீங்கள் இல்லாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே NO3 இருக்குது அப்படின்னாலும் இந்த ஆல்ஜி வந்து வரும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் இந்த ரெண்டு இது இருக்குது. இன்கேஸ் உங்கள் டேங்கில் வந்து சிலிகேட் இருக்குது அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வந்து சீக்கிரமில் வந்து சிலிகேட் டெஸ்ட் கிட் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம் என் டேங்கில் வந்து எவ்வளோ சிலிகேட் இருக்குது அப்படின்றத பற்றி. இப்படி தான் வந்து இந்த ப்ரௌன் ஆல்ஜி வந்து கன்சியூம் ஆகும். ஸோ இதன் இந்த ப்ரௌன் ஆல்ஜி வந்து வராமல் நான் தடுக்கணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து NO3 வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ NO3 வந்து பார்த்தீங்கன்னா உடனே ரெடியூஸ் ஆகாது, அது வந்து டைம் ஆக ஆக ஒரு 6 மாதம் 7 மாதம் எடுக்கலாம், 8 மாதம் எடுக்கலாம். நீங்கள் டேங்க் செட் பண்ண அந்த பக்குவத்தை பொறுத்து தான் வந்து இந்த NO3 வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் உங்களால். அதே மாதிரி வந்து NO3 வந்து கம்ப்யூட்டர் ரெடியூஸ் ஆகாது. ஸோ 10 ppm 20 ppm இருந்தாலும் வந்து இந்த ப்ரௌன் ஆல்ஜி கன்சியூம் ஆகாது. ஒரு 40 ppm இருக்குது, 50 ppm இருக்குது அப்படின்னா தான் வந்து இந்த ப்ரௌன் ஆல்ஜி வந்து கன்சியூம் ஆகும். ஸோ NO3 வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து இந்த ப்ரௌன் ஆல்ஜி வந்து கன்சியூம் ஆகாது. ஸோ இந்த ஆல்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்ஜி இருக்குது, ஏகப்பட்ட ஆல்ஜி இருக்குது. ஸோ இந்த ப்ரௌன் ஆல்ஜின்றது ஒரு ஸ்டார்டிங், ஒரு நீங்கள் வந்து மரீன் குளோ வரீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் போகப்போ வந்து கோரல் ஆல்ஜி பற்றினா நான் வந்து பேசுகிறேன். இந்த ப்ரௌன் ஆல்ஜி வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா வந்து இது ஒரு ஆப்ஷன், NO3 வந்து குறைக்கணும், அப்படி இல்லைன்னா சிலிகேட் வந்து ரிமூவ் பண்ணோம். ஸோ சிலிகேட்டை வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா வந்து சீக்கிரமில் வந்து போஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அதை வாங்கி உங்கள் டேங்க்கில் வந்து ரிட்டர்ன் பம்ப் செக்ஷன்லையோ இங்கேயோ போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வந்து அது சிலிகேட்டை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதனாலேயே வந்து உங்கள் ப்ரௌன் ஆல்ஜி வந்து ரிமூவ் பண்ண முடியும். இன்னொரு ஆப்ஷன் என்ன கேட்டிங்க அப்படின்னா வந்து கிளீன் அப் க்ரூஸ். ஸோ கிளீன் அப் க்ரூஸ் அப்படின்னா வந்து ஸ்னெயில்ஸு, ஸ்டார்ஃபிஷ் இதெல்லாம் தான் வந்து கிளீன் அப் க்ரூஸ். ஸோ இதை கொண்டு வந்து உங்கள் டேங்க்கில் விடுறதுனாலே வந்து ப்ரௌன் ஆல்ஜி வந்து குறைக்க முடியும். ஸோ ஸ்னெயில்ஸு, இந்த டர்போ ஸ்னெயில் இதெல்லாமே வந்து இந்தியாவில் வந்து பேண்டு எங்கேயுமே கிடைக்காது. இன்கேஸ் நீங்கள் வந்து மார்னிங் பீச் வாக் போகிறீங்க அப்படின்னா வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து உங்கள் டேங்க்கில் வந்து வச்சுக்கலாம். ஆனால் எங்கேயும் ட்ரேடிங் தான் பண்ண மாட்டாங்க. ஆனால் பட் நீங்கள் பீச் வாக் போகும்போது உங்களுக்கு கரையில் எதாவது கிடச்சிது அப்படின்னா வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து தாராளமாக உங்கள் டேங்க்கில் வந்து விடலாம். ஸோ க்ளீன் அப் க்ரூஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நானே கூட நிறைய வாட்டி வந்து பீச்சில் வந்து பார்த்துருக்கேன், ஆனால் நான் எடுத்துகிட்டு வந்ததில்லை. இன்கேஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் டேங்க்கில் வந்து விடலாம். ஸோ ப்ளூ லைட் யூஸ் பண்ணாலுமே வந்து இந்த ப்ரௌன் அலர்ஜி வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ரீஃப்ளைட் போகணும் அப்படின்னா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ப்ளூ லைட் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ லைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டேங்க்கில் வந்து ஃப்ளோ, அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய டேங்க் வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து பெர் ஏருக்கு வந்து ஒரு 3 ft டேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து பெர் ஏருக்கு வந்து அந்த வாட்டர் சைக்கிளிங் இருக்கு இல்லையா, 2000 liters வந்து இருக்கணும் பெர் ஏருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அப் அண்ட் டவுன் 2000 liter வந்து தண்ணி வந்து ஃபில்ட்ரேஷன் ஆகி வந்து கரெக்டாக வரணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபில்டர் சாக்ஸோ உங்கள் ஃபில்டர் ஸ்பாஞ்சு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி டுவாய்ஸ் வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணி வைக்கிறது மூலயமா வந்து இந்த ப்ரௌன் அலர்ஜி வந்து நீங்கள் வந்து இராடிகேட் வந்து பண்ண முடியும். இப்போ நம்ம கிட்டே வந்து ஸ்க்ராச் பைட்டு அந்த மாதிரி எதாவது இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ராச் பைட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு பக்கம் ஸ்பாஞ்ச் இருக்கும், ஒரு பக்கம் பேட் இருக்கும். ஸோ பேட் வச்சு யூஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பாஞ்ச் வச்சு நீங்கள் சாஃப்ட்டாக வந்து ரிமூவ்
பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாகவே வந்து வந்துடும். உங்கள் டேங்க் ஃப்ரண்ட் கிளாஸாக இருந்தாலும் சரி, ராக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சைடு கிளாஸு எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஃபில்ட்ரேஷனில் வந்து ஒரு ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபில்டர் கீழே வந்து எல்லாமே செட்டில் ஆகிடும். உங்கள் ஃபில்டர் ஸ்பாஞ்ச் மட்டும் வாஷ் பண்ணி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலர் வாட்டர் சேஞ்ச் இருந்தாலுமே வந்து இந்த நைட்ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும், அண்ட் தென் இந்த ப்ரௌன் ஆல்ஜியும் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு 10% வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கீழே சாண்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஆல்ஜியாக இருக்கும். ஸோ உங்கள் மரீன் அக்வாரியம் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து மினிமம் ஒரு 2-3 inches நீங்கள் வந்து சாண்ட் வந்து போடுவீங்க. ஸோ அப்படி போடுற பட்சத்தில் நீங்கள் சாண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா சாண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆசிட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அது வந்து மெச்சூராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிட் மாதிரி கீழே வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஆசிட் நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து டோட்டல் டேங்கே வந்து வாஷ் அவுட் ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து சில பேர் வந்து சாண்டே போடாமல் பேர் பாட்டம் டேங்கே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் எக்காந்து வந்து உங்கள் சாண்டை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாதீங்க. ஒன்ஸ் செட்டில் ஆகிடுச்சுன்னா அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ எதுவுமே வந்து பண்ணாதீங்க. இப்போ மீன் எதாவது டிஸ்டர்ப் பண்ணுது, ஒரு இது எதாவது டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா வந்து அதனாலலாம் ஒரு பிரச்சனை இருக்காது. இன்கேஸ் நீங்கள் தண்ணிக்குள்ளே கையை வச்சு சாண்டை போட்டு வளப்பிட்டீங்க அப்படின்னா வந்து டோட்டல் டேங்கே கொலாப்ஸ் ஆகிடும். நீங்கள் வந்து லைட்டாக சாண்ட் எதாவது ஷிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னாவே வந்து ஒன்று அமோனியா பீக் ஆகும், இல்லை NO3 பீக் ஆகும். ஸோ அதனால் வந்து சாண்டை மட்டும் நீங்கள் வந்து கை வச்சுட்டு வச்சிடாதீங்க. மற்றபடி சைடு கிளாஸு ராக்கு இதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணலாம். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி உங்கள் டேங்க் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேஜ் வரைக்கும் தான் ஒன்ஸ் அது மெச்சூர்ட் ஆகிடுச்சு, நீங்கள் நைட் ரேட் வந்து குறைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து இந்த ஆல்ஜி காணாமல் போகிறது உங்களுக்கே வந்து தெரியும். கொஞ்ச நாளில் வந்து காணாமல் போயிடும், வரவே வராது. அதுக்கடுத்து நீங்கள் வந்து நைட் ரேட் குறைக்கிறதுலாம் வந்து இந்த மேட்டரே வந்து இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோரல் எனர்ஜி அப்படி இப்படி நீங்கள் வந்து கேட்பீங்க. ஸோ அதனால் வந்து நான் டெஃபினட்டாக வந்து அதை பற்றி நான் தனியாக வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா கோரல் எனர்ஜின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்டானதாக வந்து கோரல் எனர்ஜி வந்து வர வைக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நல்ல ப்ராப்பர் லைட்டிங் வேணும் நம்மளுக்கு. ஸோ லைட்டிங் அப்படின்னாவே வந்து எனக்கு என்ன லைட் வாங்குறதுன்னு எனக்கே தெரில. நானே டிஓஐ பண்ணி தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவும் ப்ராப்பராக டிஓஐ கிடையாது, சும்மா ஏதோ விஷயத்துக்கு பண்ணி வச்சுருக்கேன், எனக்கே பிடிக்கல, நானே மாற்றணும் அப்படின்னு தான் இருக்கேன். லைட்டிங் அப்படி போகணும் அப்படின்னா வந்து சன்சனில் ADHன்னு சொல்லிட்டு ஒரு லைட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெட் லைட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அப்புறம் அக்வாசோனிக் இருக்குது, அதுக்கடுத்து மேக்ஸ்பெட் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட லைட் இருக்குது, நீமோ லைட்டுன்னு இருக்குது, அதுக்கப்புறம் பிளாக் பாக்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து என் மண்டபத்தில் போட்டு எது வாங்குறது அப்படின்ற மாதிரியே ஒரு தாட்டில் வந்து போயிட்டுருக்கேன் நான். ஸோ என்ன வாங்குறதுன்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த லைட்டே வந்து வாங்குறேன், மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ அதுவும் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம், நம்மளுக்கு வந்து கோரல் எனர்ஜி வர வைக்கணும் அப்படின்னா வந்து உங்கள் டேங்கில் வந்து கால்சியம் மெயின்டைன் பண்ணோம், நீங்கள் வந்து ரீஃப்ளைட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து கோரல் எனர்ஜி வந்து வரைக்க முடியும். ஸோ அது வரைக்கும் வந்து கோரல் எனர்ஜி வந்து வராது. ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கோரல் எனர்ஜி வரணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரேஸ் எலிமெண்ட் வேணும். அதாவது இன்கேஸ் வேறு யார் வீட்லேயோ இல்லை எங்கேயோ ஒரு அக்வாரியம்லையோ வந்து நீங்கள் வந்து கோரல் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்ககிட்ட லைட்டாக அந்த ட்ரேஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து உங்கள் டேங்க்கில் வந்து ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுருங்க. பண்ணி விட்டீங்க அப்படின்னா வந்து உங்கள் டேங்க் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு அங்கங்கே குரோவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். வேறு எதாவது டவுட் இந்த கோரல் எனர்ஜி அண்ட் தென் இந்த ப்ரௌன் எனர்ஜி இதை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ டேக் கேர் அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.